வெல்கம் டு எம்எம் சேனல். எம்எம் சேனலா? சரி, ஓ சார், எம் அண்ட் எம் சேனல். ஐயோ, என்ன நீங்க இப்படி குழப்பம்? இந்த மாதிரி எல்லாம் யார சொல்லி கொடுக்கறா? ஏ மூளைனே, மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? சோ வெல்கம் டு மெஷின் மேஜர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் மீட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி சூப்பராக பார்த்துருவோம், புரியும்படி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜெக்ஷனு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட்டு இல்லாமல் நம்மளோட வீடியோ எப்படி இருக்குன்னு, அவுட் புட் எப்படி இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியவே மாட்டேங்குது. நாங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் மீட் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் எது நான் சொல்கிறேன்னா, ஆன்லைன் கிளாஸ்லாம் இப்போ நிறையா போயிட்டுருக்கனால அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனர்ன்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி போட்டேன். ஸோ அது வந்து நிறையா எக்ஸாம் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆப் தேடிட்டு இருக்கீங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இப்போ ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஸோ அப்படியாவது உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவில் மொத்தமாக ரெண்டு விஷயம் பார்ப்போம். கூகுள் மீட்டுன்ற பற்றி, கூகுள் மீட் ஆப் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த ஆப்பை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஃபுல் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தது நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்க வந்தேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணி அந்த பக்கம் போய் பாருங்கள். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கும்னு சொல்லித்தரேன். ஸோ சொல்லி தந்துட்டுருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2017 வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறப்போ கூகுள் ஹேங் அவுட்ன்ற ஒரு பேர்லேயும் கூகுள் சாட்டுன்ற ஒரு பேர்லேயும் இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணி நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ளு கொண்டது வந்து இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் தான் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஆப் வந்து அதிகமாக ஒரு நேரத்தில் ஒரு மீட்டிங்குள்ளே 100 மெம்பர்ஸ் வந்து அலோட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மீட்டிங் வந்து 60 நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் ரன் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷனாக 720 ரெசல்யூஷன் பிக்சலில் வந்து இது வந்து அந்த குவாலிட்டியில் அவுட்புட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ஃபியூச்சர், பெரிய ஃபியூச்சர்னு சொல்கிற அளவுக்கு என்னென்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது சில்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சுலபமாக பண்ண முடியதில்லை. ஸோ அந்த ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கிறனால தான் நிறைய பேர் கூகுள் மீட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், என்ன தொட்ட கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறது. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதை போய் பார்ப்போம். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் சோசியல் மீடியாஸில் ஷேருக்கு யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதில் இதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து கெட் மீட்டிங் லிங்க்னால் மீட்டிங் லிங்க் மட்டும் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த மீட்டிங்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங்னால் வந்து தொடர்ந்து மீட்டிங் கிரியேட் ஆகி இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மீட்டிங்குள்ளே போயிடுவோம். ஸோ அதிலிருந்து நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னா நீங்கள் மீட்டிங்குள்ளே போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் லிங்க்கை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட இது கொஞ்சம் பெட்டர் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி வரும் பார்ப்போம். ஸோ மீட்டிங்கை வந்து கிரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து கேமராவுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்காமல் இருக்கேன். ஸோ அது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து மைக் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு தேவையில்ல. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக மீட்டிங்கில் போயிட்டீங்கன்னா இன்னும் மெசேஜ் வந்து இன் கால் மெசேஜ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அடுத்து ஷேர் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் டீமுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பிபிடியை ஷேர் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பீப்புள் எவ்ரி திங் சீன் இன்க்ளூடிங் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஷேர் ஸ்க்ரீன் கேட்குது. ஷேர் ஸ்க்ரீன் அலோவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் நோன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ப்ரொசீஜர். அவ்வளோதான், ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ அடுத்து டேர்ன் ஆன் கேப்ஷன்ஸ்னால் நீங்கள் பேசுகிறது அப்படியே இங்கிலீஷில் இதாகும். அதான் ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, அதே தான். அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிறது அப்படியே இங்கிலீஷில் வரும், அவ்வளோதான்.
ஸோ அடுத்து பார்த்தோன்னா ரிப்போர்ட் ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். அவங்க கிட்டே ரெஜெக்ஷன் மாதிரி ஃபீட்பேக் மாதிரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் அப்யூஸ் ஏதாவது அப்யூஸ் இப்போ உங்களோட அளவே இல்லாமல் உங்கள் கேமரா ஏதாவது ஆன் ஆகிட்டு இருந்தது, மைக்கெலாம் ஆன் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் அப்யூஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளிப் இருக்குது. இப்போ கேமரா ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளிப்பு டபுள் சைடு இப்போ வந்து செல்ஃபியும் ஆப் மெயின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் அவங்க மீட்டிங் போகிறதுக்கெலாம் தான் இந்த ஆப் மெயினாக வந்து அப்லோட் பண்ணது. ஸோ இந்த ஆப்பை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்லித்தரேன். இப்போ நியூ மீட்டிங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கெட் ஏ மீட்டிங் லிங்க் வித் ஷேர், இது வந்து ஒரு மீட்டிங்கோட லிங்க் கிரியேட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கூகுள் அந்த மாதிரி இதில் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து லிங்க்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதை எப்படி ஷேர் பண்ணுறோன்னா ஷேர் இன்விடேஷன் இருக்கும், அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பு கூகுள். ஸோ எவ்வளோ வயசு இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் மீட் ஆப் தான். ஸோ இது வந்து ஃப்ரெண்டு ஃபோர் எது வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ வந்து இது ஒயர்லெஸ் இயர்ஃபோன் மோடில் இருக்குது, நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டுக்கலாம், ஆடியோ ஆஃப் பண்ண முடியும். அப்புறம் அந்த இந்த மூணு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இதில் சொல்கிற அளவுக்கு இதுதான் மீட்டிங்கு. இப்போ நீங்கள் மீட்டிங்குள்ளே போயிட்டீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேபி எல்லாமே இதுதான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷேர் பண்ணுறதுனா இந்த ஷேர் இன்வைட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் யாருக்கும் இன்வைட் கொடுக்காதனால யார் வந்து ஆட் பண்ண இப்போ வந்து அவங்க இப்போ உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிற பர்சன்டாக இருக்கேன், நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வாங்குறீங்கன்னா இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா அதுவே டேரெக்டாக கூகுள் மீட்டோட இன்டர்ஃபேஸுக்கு போயிடும். அது நீங்கள் கேமரா மைக்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணுற ஆன் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யாருக்கும் ஷேர் பண்ணல, நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சா அவ்வளோதான். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இது ஒரு செம்ம ஆப்ஷனு. இது வந்து கூகுள் காலண்டரில் கனெக்ட் ஆகும். இது மதியானம் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு நீங்கள் அசம்பிள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் நாளைக்கு இந்த டேட் போட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவாக இருந்தால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தால் அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஷெட்யூல் போட்டுக்கலாம். இப்போது இன்றைக்கி 14th மேனால நான் இன்றைக்கி போட்டு வச்சு நான் போட்டு வச்சது தான் இன்றைக்கி டேயில் போட்டு வச்சேன். ஸோ 1 hour நீங்கள் 1 hour கேப் இல்லை, எவ்வளோ ஹவர் கேப்பில் வேணாலும் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அடுத்து லொக்கேஷன் எல்லாம் வந்து தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங்க்கு முன்னாடி 30 minutes முன்னாடி நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன கலர் வேணும் உங்களுக்கு பிடிச்ச கலர் செட் பண்ணிக்கலாம், அது தேவைன்னா செட் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து ஆட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ அதாவது அந்த மீட்டிங்கில் நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அது நீங்கள் அப்போ மறந்துடுவீங்க, இப்போ ஞாபகம் இருக்குது அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அட்டாச்சு ஏதாவது ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணணும்னா அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ்லாம் இந்த காலண்டரில் இருக்குது. ஸோ இந்த நியூ மீட்டிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் இதனால் இது இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஜாயின் வித்திய கோடுனா உங்களுக்கு யாராவது கோடு அதான் நான் சொன்னேன்ல லிங்க், அந்த மாதிரி யாராவது கோடு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு அவங்களே எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி இதில் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஈஸியான விஷயந்தான். ஸோ அடுத்து சைடில் பார்த்தோம்னா செட்டிங்ஸில் ஒன்றும் இருக்காது அவ்வளோக்கும். ஸோ பெட்டர் ப்ராடக்ட்ஸ் ஸோ அதை பற்றி சஜெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சென்ட் ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா அதை ஹெல்ப் டாஸ்கில் போய்ட்டு கேட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை இந்த ஆப்பில் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்கிறது வந்து என்னென்னா மெயில் ஐடி இருக்கணும். மெயில் ஐடி இருந்தால் தான் இந்த கூகுள் மீட்டில் ஒரு லாகின் பண்ண முடியும், மெயில் ஐடி இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மெயில் ஐடி தேவை. ஸோ மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஆப்பில் இருக்குது. வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனி டைம் ஆன்லைனில் தான் இருப்பேன், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ டில் எண்டு வரைக்கும் பார்த்தேன் அனைவருக்கும் நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.